எனதருமை நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள், கோடானு கோடி வணக்கங்கள். நான் ஏன் கோடானு கோடி என்று கூறுகிறேன் என்றால், 100 கோடி தடுப்பூசி தவணைகளுக்கு பிறகு இன்று தேசத்திலே புதிய உற்சாகம், புதிய சக்தி பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நமது தடுப்பூசி திட்டத்தின் வெற்றி பாரதத்தின் வல்லமையை பறைசாற்றுகிறது, அனைவரின் முயற்சி என்ற மந்திரத்தின் சக்தியை பிரதிபலிக்கிறது. நண்பர்களே, 100 கோடி தடுப்பூசிகள் என்ற புள்ளி விவரம் மிகவும் பெரியதுதான். என்றாலும் இதிலே லட்சோபலட்சம் சின்ன சின்ன உத்வேகமளிக்கும் கூறுகள், பெருமிதம் கொள்ளச் செய்யும் பல அனுபவங்கள், பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. தடுப்பூசி போடப்படுதல் தொடங்கிய உடனேயே இந்த இயக்கம் இத்தனை பெரிய வெற்றியை எட்டும் என்பது எப்படி எனக்கு தெரியும் என கடிதங்கள் வாயிலாக பலர் என்னிடம் கேட்கிறார்கள். ஏன் எனக்கு இந்த உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது என்று சொன்னால், நமது தேசம், நம் தேசத்தவருடைய திறமைகளை, ஆற்றல்களை நான் நன்கு அறிவேன். நமது சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசி போடப்படுவதை செய்து முடிப்பதில் எந்த விஷயத்தையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நமது சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பாலும் மன உறுதிப்பாட்டாலும் ஒரு புதிய எடுத்துக்காட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புதுமைகள் படைப்போடு கூடவே மன உறுதிப்பாட்டுணர்வோடு சேவை புரிதலுக்கான ஒரு புதிய அளவுகோலையே நிறுவியிருக்கின்றார்கள். இவர்களை பற்றிய எடுத்துக்காட்டுகள் கணக்கில் அடங்காதவை. இவையெல்லாம் தெரிவிப்பது ஒன்றே ஒன்றுதான், எப்படி இவர்கள் அனைத்து சிரமங்களையும் தாண்டி பெருவாரியான மக்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை அளித்தார்கள் என்பதுதான். நாமெல்லாம் பல செய்தித்தாள்களிலே படித்திருப்போம், வெளியே கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றை விஞ்சும் அளவுக்கு மற்றொன்று என்ற வகையிலே கருத்தூக்கம் அளிக்கும் உதாரணங்கள் நம் கண்முன்னே வருகின்றன. நான் இன்றைய மனதின் குரலின் நேயர்களுக்கு உத்தராகண்டின் பாகேஸ்வரைச் சேர்ந்த இப்படிப்பட்ட ஒரு சுகாதார பணியாளரான பூனம் நௌட்டியால் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த உத்தராகண்டானது 100% தடுப்பூசி போடும் பணியை நிறைவேற்றி வைத்திருக்கிறது. இவர் உத்தராகண்டின் பாகேஸ்வர் என்ற பகுதியில் இருந்து வருகிறார் என்றால் உத்தராகண்டின் அரசும் இந்த விஷயத்தில் பாராட்டுதல்களுக்கு உரியது. ஏனென்றால் இங்கே பல கடினமான பகுதிகள், அணுக சிரமமான இடங்கள் இருக்கின்றன. இதைப் போலவே ஹிமாச்சல் மாநிலத்திலும் இப்படிப்பட்ட பல இடர்பாடுகளை தாண்டி 100% தவணைகள் பணி நிறைவடைந்திருக்கிறது. தடுப்பூசி போடும் பணியில் இரவு பகலாக பணியாற்றினார் பூனம் அவர்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூனம் அவர்களே வணக்கம். ஐயா வணக்கம். பூனம் அவர்களே, உங்களை பத்தி நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா, நான் பூனம் நௌடியால். நான் உத்தராகண்ட் மாநிலம் பாகேஸ்வர் மாவட்டத்தை சேர்ந்த சாணி கோராளி மையத்துல ஏஎன்எம்மா மகப்பேறு தாதியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். பூனம் அவர்களே, பாகேஸ்வருக்கு வரக்கூடிய பேர் எனக்கு கிடைச்சது. அது ஒரு வகையில புனித தலம்னே சொல்லலாம். அங்க பழமையான கோயில்கள்லாம் உண்டு. பல நூற்று ஆண்டு காலம் முன்னாலேயே அங்க மக்கள் எப்படி பணியாற்றி இருப்பாங்கிற விஷயம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆமாங்க ஐயா. பூனம் அவர்களே, நீங்க உங்க பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுச்சா? ஆமாங்க ஐயா, இங்க தீவிர மழையால பாதையில தடை ஏற்பட்டுரும். நாங்க நதிய கடந்து போக வேண்டி இருந்துச்சு. மேலும் வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான கோவிட் மையங்களோட செயல்பாட்ட மாதிரி நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம். தடுப்பூசி மையங்களுக்கு வர முடியாத வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், இந்த மாதிரியானவங்க. ஆனா அங்க மலைகள்ல எல்லாம் வீடுகள் ரொம்ப தொலைவுல இல்லையா இருக்கும்? ஆமாங்க ஐயா. நாள் ஒன்றுல உங்களால எவ்வளவு தூரம் போக முடிஞ்சது? கிலோமீட்டர் கணக்குப்படி பார்த்தா சராசரியா 8-10 கிலோமீட்டர். நல்லது. தாழ்நிலத்துல வசிக்கிறவங்க இவங்க, இவங்களுக்கு 8-10 கிலோமீட்டர்ங்கிறதுனா என்ன அப்படிங்கறத தெரியாது. 8-10 கிலோமீட்டர்னா இத பயணிக்க ஒரு நாள் முழுக்க செலவாகும்னு எனக்கு தெரியும். ஆமாங்க. ஆனா இது ரொம்ப கடினமான வேலை. மேலும் தடுப்பூசிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வேற சுமந்துகிட்டு போகணும். உங்களுக்கு யாராவது உதவியாளர்கள் இருக்காங்களா? ஆமாங்க, குழுங்கிற வகையில நாங்க 5 பேர்கள். சரி,
இதுல ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவ தாதி, ஒரு மருந்தியலாளர், ஒரு ஆஷா பணியாளர், ஒரு தரவு பதிவாளர். சரி, தரப்பதிவாளர்னு சொன்னீங்களே, அங்க இணைய இணைப்பு கிடைக்குமா இல்ல பாகேஸ்வருக்கு திரும்பி வந்த பிறகுதான் தரவேற்றம் செய்வீங்களா? ஐயா, சில இடங்கள்ல கிடைக்கும், சில வேளை நாங்க பாகேஸ்வர் வந்த பிறகுதான் தரவு பதிவும் தரவேற்றமும் செய்வோம். சரி பூனம் அவர்களே, நீங்க உங்க கடமை உணர்வை தாண்டியும் மக்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறதா சொன்னாங்க, இப்படி செயல்படணுங்கிற உணர்வு உங்க மனசுல எப்படி வந்துச்சு? இதை நீங்க எப்படி செயல்படுத்தினீங்க? நாங்க எங்க குழுவினர் எல்லோரும் ஒரு தீர்மானம் செஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் கூட இந்த தடுப்பூசி போடப்படுறதுல இருந்து விடுபட்டு போயிடக்கூடாதுன்னு. நம்ம நாட்டில இருந்து கொரோனா நோயை நாம விரட்டி ஆகணும். நானும் ஆஷா செவிலியருமா இணைஞ்சு கிராமந்தோறும் இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தின தகவல் அடங்கின பட்டியலை தயாரிச்சோம். பிறகு இதன்படி மையத்துக்கு வந்தவங்களுக்கு மையத்திலேயே ஊசி போட்டோம். பிறகு நாங்க வீடு வீடா போனோம். ஐயா, இதற்கு பிறகு யாரெல்லாம் விடுபட்டு போனாங்களோ, யாரால எல்லாம் மையத்துக்கு வர முடியாம போனதோ மக்களுக்கு புரிய வைக்க வேண்டி இருந்துச்சா? ஆமாங்க, அவங்களுக்கு புரிய வச்சோம். தடுப்பூசி எடுத்துக்கணுங்கிற ஆர்வம் மக்கள் மனசுல இன்னும் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க ஐயா. இப்ப எல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சுகிட்டாங்க. முதல்ல எல்லாம் இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதுதான், நல்லா வேலை செய்யும், நாங்களுமே போட்டுக்கிட்டாச்சு, நீங்களே பாருங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம், உங்க முன்னால தானே இருக்கோம், எங்க பணியாளர்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டாச்சு, நாங்க நல்லாவே இருக்கோம்னு புரிய வைக்க நாங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருந்துச்சு. எங்கேயாவது தடுப்பூசி போட்டுக்கிட்டதுக்கு பின்னால ஏதும் குற்றச்சாட்டு வந்துச்சா? கிடையவே கிடையாதுயா, அப்படி நடக்கவே இல்ல. ஒண்ணுமே ஆகல இல்லையா? ஆமாம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? கண்டிப்பா, எல்லாம் நல்லபடியா போச்சுன்னு. ஆமாங்க, நல்ல வேலை செஞ்சீங்க பூனம் அவர்களே. இந்த பகுதி முழுக்கவும் எத்தனை கடினமான ஒண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மலைகள்ல எல்லாம் நடந்துதான் போயாகணும். ஒரு மலையில ஏறணும், பிறகு கீழே இறங்கணும், பிறகு இன்னொரு மலை மேல ஏறணும், மேலும் ஒவ்வொரு வீட்டுக்கு இடையிலையும் இருக்கிற தொலைவு வேற. இதையெல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப சிறப்பா பணியாற்றி இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க கூட பேசுற சந்தர்ப்பம் எனக்கு இன்னைக்கு வாய்ச்சதே எனக்கு பெரிய பாக்கியங்கய்யா. உங்களை மாதிரியான லட்சக்கணக்கான சுகாதார பணியாளர்களோட கடும் உழைப்பு காரணமா தான் இன்னைக்கு பாரதம் 100 கோடி தடுப்பூசி தவணைகள்ங்கிற கட்டத்தை தாண்ட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு மட்டும் நன்றி தெரிவிக்கல, ஆனா யாரெல்லாம் அனைவருக்கும் தடுப்பூசி, இலவச தடுப்பூசிங்கிற இயக்கத்தை இத்தனை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் வெற்றி பெற செய்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் என்னோட பல நல்வாழ்த்துக்கள். எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 31 என்று சர்தார் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளாகும். மனதின் குரலின் ஒவ்வொரு நேயரின் தரப்பிலிருந்து, என் தரப்பிலிருந்து இரும்பு மனிதருக்கு நான் பல வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். நண்பர்களே, அக்டோபர் 31 நாம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுகிறோம். நாம் ஒற்றுமையின் செய்தியை அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெறியோடு நம்மை கண்டிப்பாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம் அனைவரின் கடமையாகும். கச்சின் லக்பத் கோட்டை தொடங்கி ஒற்றுமை சிலை வரையிலான ஒரு இருசக்கர வாகன பேரணியை குஜராத் காவல்துறையானது தற்போதுதான் நிறைவு செய்தது என்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். திரிபுரா காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் ஒருமைப்பாட்டு தினத்தை கொண்டாடும் வகையிலே திரிபுராவிலிருந்து ஒற்றுமை சிலை வரையிலான ஒரு இருசக்கர வாகன பேரணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கு வரை பயணித்து தேசத்தை இணைத்து வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரத்தைச் சேர்ந்த காவலர்களும் உரி தொடங்கி பட்டான்கோட் வரை இப்படியானதொரு இருசக்கர வாகன பேரணியை மேற்கொண்டு தேசத்திற்கு ஒற்றுமை பற்றிய செய்தியை அளித்து வருகிறார்கள். இந்த காவலர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். ஜம்மு காஷ்மீரத்தின் குப்வாடா மாவட்டத்தின் பல சகோதரிகளை பற்றியும் எனக்கு தகவல்கள் கிடைத்தன. இந்த சகோதரிகள் காஷ்மீரத்தில் இருக்கும் இராணுவம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்காக மூவண்ணக் கொடியை நெசவு செய்யும் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த பணி தேசபக்தி உணர்வு நிறைந்த ஒன்று. நான் இந்த சகோதரிகளின் இந்த ஆர்வத்தை பாராட்டுகிறேன். நீங்கள் அனைவரும் கூட பாரத நாட்டின் ஒற்றுமைக்காக, பாரத நாட்டின் உயர்வுக்காக ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்கள் மனதிலே ஏற்படும் மன நிறைவை நீங்கள் உணர்வீர்கள் பாருங்கள். நண்பர்களே, சர்தாரையா கூறுவதுண்டு,
நாம் நமது ஒன்றுபட்ட உழைப்பால் மட்டுமே தேசத்தை புதிய மகத்தான உச்சங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். நம்மிடத்திலே ஒற்றுமை உணர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் புதிய புதிய இடர்களில் நம்மை சிக்க வைத்துக் கொண்டு விடுவோம். அதாவது தேச ஒற்றுமை என்றால் சிகரம் முன்னேற்றம். நாம் சர்தார் பட்டேல் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அவரது சிந்தனைகளிலிருந்து ஏராளமானவற்றை கற்க முடியும். தேசத்தின் தகவல் ஒலிபரப்புத் துறையும் கூட தற்போது சர்தார் ஐயாவின் வாழ்க்கை சரிதத்தை பற்றிய ஒரு படத்தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். நமது இளைய நண்பர்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சர்தார் ஐயா பற்றி சுவாரஸ்யமான முறையிலே தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, தொடர்ச்சியான வளர்ச்சியை வாழ்க்கை விரும்புகிறது, முன்னேற்றத்தை விழைகிறது, சிகரங்களை கடந்து செல்ல அவாவுகிறது. அறிவியல் என்னதான் முன்னேற்றம் அடைந்தாலும், வளர்ச்சியின் வேகம் என்னதான் விரைவாக இருந்தாலும், கட்டிடம் என்னதான் மகத்தானதாக இருந்தாலும், வாழ்க்கையில் ஒரு வெறுமை உணரப்படுகிறது. ஆனால் இவற்றிலே பாடல், இசை, கலை, நடனம், இலக்கியம் போன்றவை இணையும் போது இவற்றின் தாக்கம், இவற்றின் உயிர்ப்பு பல மடங்கு அதிகரித்து விடுகிறது. ஒரு வகையில் இவை அனைத்தும் தேவை என்பதால் தான் இது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் நமது வாழ்க்கைக்கு ஒரு வினையூக்கியாக, ஒரு உந்துகோலாக இருக்கின்றன, நமது சக்தியை அதிகரிக்கின்றன என்பார்கள். மனித மனத்தின் உள்மனதை மேம்படுத்த, நமது உள்மனதின் பயணத்தை உருவாக்கவும் கூட பாடல், இசை மற்றும் பல்வேறு கலைகளின் பெரும் பங்கு உண்டு. இவற்றுக்கென இருக்கும் விசேஷமான ஆற்றல் என்னவென்றால், இவற்றை காலத்தாலும் கட்டி வைக்க முடியாது, எல்லைகளாலும் கட்டுப்படுத்த முடியாது, சமயங்களும் கருத்து வேறுபாடுகளுமே கூட முடக்கிவிட முடியாது. அமிர்த மகோத்சவத்தையும் கூட நம்முடைய கலை, கலாச்சாரம், பாடல், சங்கீதத்தின் வண்ணங்களால் கண்டிப்பாக நாம் நிரப்ப வேண்டும். அமிர்த மகோத்சவம் மற்றும் கீதம் சங்கீதம் கலையின் இந்த சக்தியோடு தொடர்புடைய பல ஆலோசனைகள் உங்களிடமிருந்து எனக்கு வந்திருக்கின்றன. இந்த ஆலோசனைகள் அனைத்தும் எனக்கு மிகவும் விலைமதிப்பில்லாதவை. நான் இவற்றை கலாச்சார அமைச்சகத்தின் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறேன். அமைச்சகம் மிகவும் குறைவான நேரத்தில் இந்த ஆலோசனைகளை மிகவும் ஆழமாக ஆய்வு செய்து இதன் மீது பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இவற்றிலே ஒரு ஆலோசனை என்னவென்றால், தேசபக்தி பாடல்களோடு தொடர்புடைய போட்டி. சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு மொழிகளில், வழக்கு மொழிகளில் தேசபக்தி பாடல்கள் மற்றும் பஜனை பாடல்கள் நாடனைத்தையும் ஒருமைப்படுத்தின. இப்போது அமிர்த காலத்திலே நமது இளைஞர்கள் இத்தகைய தேசபக்தி பாடல்களை எழுதி இந்த கொண்டாட்டத்திற்கு ஆற்றல் நிரப்பலாம். இந்த தேசபக்தி பாடல்கள் தாய்மொழியில் இருக்கலாம், தேசிய மொழியில் இருக்கலாம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பாடல்கள் புதிய பாரதத்தின் புதிய எண்ணம் கொண்டவையாக, தேசத்தின் தற்கால வெற்றியிலிருந்து கருத்தூக்கம் பெற்று எதிர்காலத்தின் பொருட்டு தேசத்திற்கு உறுதி கூட்டுபவையாக இருக்க வேண்டும். கலாச்சார அமைச்சகத்தின் தயாரிப்புகள் வட்டம் அளவிலிருந்து தொடங்கி தேசிய அளவு வரை இணைந்த போட்டியாக இது அமைக்கப்பட வேண்டும். நண்பர்களே, இதே போல மனதின் குரலின் நேயர் ஒருவர் எனக்கு ஒரு ஆலோசனையை அளித்திருக்கிறார். அதாவது அமிர்த மகோத்சவத்தினை ரங்கோலி கலையோடும் இணைக்கலாமே என்பதுதான் அது. ரங்கோலி அதாவது கோலம் போடுதல் வாயிலாக பண்டிகை காலத்தில் வண்ணங்களால் இட்டு நிரப்புவது என்ற பாரம்பரியம் பல நூற்றாண்டு காலமாகவே நமது நாட்டிலே இருந்து வருகிறது. கோலம் போடுதல் என்பது தேசத்தின் பன்முகத்தன்மையை படம் பிடித்து காட்டுகிறது. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெயர்களால் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் ரங்கோலி கோலம் போடப்படுகிறது. ஆகையால் கலாச்சார அமைச்சகம் இதோடு தொடர்புடைய தேசிய போட்டி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யவிருக்கிறது. நீங்களே கற்பனை செய்து பாருங்கள், சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடைய ரங்கோலி கோலத்தை தங்கள் வீடுகளின் வாயில்களில், சுவர்களில், சுதந்திரத்தின் ஒரு சம்பவத்தை வண்ணங்களில் மக்கள் இழைக்கும் போது அமிர்த மகோத்சவத்தின் வண்ணம் மேலும் மெருகடையும். நண்பர்களே,
மேலும் ஒரு பாரம்பரியம் நம் நாட்டிலே இருக்கும் லோரி, அதாவது தாலாட்டு பாடல். நம் நாட்டிலே இந்த தாலாட்டு பாடல்கள் வாயிலாக பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்கள் கற்றுத்தரப்படுகின்றன, கலாச்சாரம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. தாலாட்டு பாடல்களுக்கே உரித்தான பன்முகத்தன்மை உண்டு. இந்த அமிர்த காலத்திலே இந்த கலைக்கும் புத்துயிர் அளித்து தேசபக்தியோடு கலந்த இப்படிப்பட்ட தாலாட்டு பாடல்கள், கவிதைகள், பாடல்கள் என ஏதாவது ஒன்றினை நாம் எழுதலாமே. இவற்றை மிக எளிதாக ஒவ்வொரு இல்லத்தின் நன்னையும் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாடிக்காட்ட முடியுமே. இந்த தாலாட்டு பாடல்கள் நவீன பாரதத்தை பின்புலமாகவும் 21ஆம் நூற்றாண்டு பாரதம் பற்றிய கனவுகளை படம் பிடித்து காட்டும் விதமாகவும் இருக்க வேண்டும். நேயர்களான உங்கள் அனைவரின் ஆலோசனைகளுக்கு பிறகு அமைச்சகம் இதோடு தொடர்புடைய போட்டியை நடத்தவும் தீர்மானித்திருக்கிறது. நண்பர்களே, இந்த 3 போட்டிகளும் அக்டோபர் 31ஆம் தேதி என்று சர்தார் ஐயாவுடைய பிறந்த நாளிலிருந்து தொடங்கப்பட இருக்கின்றன. வரவிருக்கும் தினங்களிலே கலாச்சார அமைச்சகம் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் அளிக்கும். இந்த தகவல்கள் அமைச்சகத்தின் இணையதளத்திலும் இருக்கும், சமூக ஊடகங்களிலும் இடம்பெறும். நீங்கள் அனைவரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமது இளைய நண்பர்கள் கண்டிப்பாக இதிலே தங்களுடைய கலை, தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் உங்கள் பகுதிகளின் கலை மற்றும் கலாச்சாரம் தேசத்தின் அனைத்து இடங்களையும் சென்றடையும். உங்களின் கதைகளை தேசம் முழுதும் செவிமடுக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இந்த வேளையில் நாம் அமிர்த மகோத்சவத்தின் போது தேசத்தின் வீரர்கள், வீராங்கனைகளின் மகத்தான புண்ணிய ஆன்மாக்களை நினைவு கூற வேண்டும். அடுத்த மாதம் நவம்பர் 15ஆம் தேதி அன்று நமது தேசத்தின் ஒரு மகாபுருஷர், போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் வருகிறது. பகவான் பிர்சா முண்டா தர்த்தி ஆபா என்றும் அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? இதன் பொருள் பூமி தந்தை. பகவான் பிர்சா முண்டா எந்த முறையில் தனது கலாச்சாரம், தனது காடுகள், தனது பூமி ஆகியவற்றை பாதுகாக்க போராடினாரோ இதை பூமி தந்தையால் மட்டுமே புரிய முடியும். நம்முடைய கலாச்சாரம் மற்றும் வேர்கள் மீதான பெருமிதத்தை அவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அந்நிய எதேச்சாதிகாரம் அவருக்கு விடுத்த ஏராளமான மிரட்டல்கள், அழுத்தங்கள் அனைத்தையும் தாண்டி அவர் பழங்குடியின கலாச்சாரத்தை துறக்கவில்லை. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் மூலம் நேசிப்பதை நம்மால் கற்க முடிந்தால் இந்த விஷயத்தில் தர்த்தி ஆபாவான பிர்சா முண்டா நமக்கு மிகப்பெரிய உத்வேகமாக விளங்குகிறார். அந்நிய ஆட்சியின் எந்த விதிமுறைகள் எல்லாம் இயற்கைக்கு தீமை விளைவிக்குமோ அந்த அனைத்தையும் அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏழைகள் மற்றும் சிரமங்களில் சிக்கிய மனிதர்களுக்கு உதவ பகவான் பிர்சா முண்டா எப்போதும் முதல் மனிதராக இருப்பார். அவர் சமூக தீமைகளுக்கு முடிவுகட்ட சமூகத்திலே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். உல்குலான் போராட்டத்திற்கு அவர் தலைமையேற்று நடத்தியதை யாரால் மறக்க இயலும்? இந்த போராட்டம்தான் ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் பகவான் பிர்சா முண்டாவை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியை அறிவித்தார்கள். ஆங்கிலேயர்களின் எதேச்சாதிகாரம் அவரை சிறையில் தள்ளியது, அவரை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து துன்புறுத்தியது என்றால் 25 வயதிலேயே அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய பூத உடல் வேண்டுமென்றால் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் மக்களின் மனங்களிலே பகவான் பிர்சா முண்டா காலகாலத்திற்கும் வீற்றிருந்து உத்வேகம் அளித்து வருகிறார். இன்றும் கூட அவருடைய சாகசங்கள் மற்றும் வீரம் நிறைந்த நாட்டுப்புற பாடல்களும் கதைகளும் பாரதத்தின் மத்திய பகுதியில் மிகவும் பிரபலமானவையாக விளங்குகின்றன. நான் தர்த்தி ஆபா என்ற பூமி தந்தையான பகவான் பிர்சா முண்டாவுக்கு தலை வணங்குகிறேன். இளைஞர்களே, உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவரை பற்றி படியுங்கள். பாரதத்தின் சுதந்திர வேள்வியில் நமது பழங்குடியின சமூகத்தின் சிறப்பான பங்களிப்பு பற்றி நீங்கள் எத்தனை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பெருமிதம் கொள்வீர்கள். எனதருமை நாட்டு மக்களே,
இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஐநா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளன்றுதான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அந்த தொடக்கத்திலிருந்தே பாரதம் இதோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. நாடு சுதந்திரம் அடையும் முன்பாகவே 1945ஆம் ஆண்டிலேயே ஐக்கிய நாடுகளின் சாசனத்தில் பாரதம் கையெழுத்திட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஐக்கிய நாடுகளோடு இணைந்த ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகளின் தாக்கத்தையும் அதன் சக்தியையும் அதிகரிப்பதில் பாரத நாட்டின் பெண்களின் சக்தி மகத்தான பங்களிப்பை அளித்திருக்கிறது. 1947-48 ஐநாவின் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் உருவாக்கப்பட்ட போது அந்த பிரகடனத்திலே ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், அதாவது அனைத்து ஆண்களும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் பாரத நாட்டின் ஒரு பிரதிநிதி இதற்கு தனது ஆட்சேபத்தை தெரிவித்த பிறகு உலகளாவிய பிரகடனத்தில் அந்த வாக்கியம் மாற்றியமைக்கப்பட்டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், அதாவது அனைத்து மனிதர்களும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று திருத்தப்பட்டது. இந்த விஷயம் பாரத நாட்டின் பழமையான பாலின சமத்துவத்திற்கு இசைவான ஒன்றாகும். அந்த பிரதிநிதியின் பெயர் ஹன்சா மெஹதாவாகும். இவர் காரணமாகத்தான் இது சாத்தியமானது. இதே சந்தர்ப்பத்தில் மேலும் ஒரு பிரதிநிதியான திருமதி லக்ஷ்மி மேனோன் அவர்களும் பாலின சமத்துவம் குறித்து வலுவான முறையிலே தனது தரப்பை முன்வைத்தார். இது மட்டுமல்ல, 1953ஆம் ஆண்டிலே திருமதி விஜயலட்சுமி பண்டித் ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவராகவும் ஆனார். நண்பர்களே, நாம் எத்தகைய பூமியைச் சேர்ந்தவர்கள் தெரியுமா? ஓம் ஜோஹு சாந்திர் அந்தரிக்ஷம் சாந்திஹி, பிருத்வி சாந்திராபக சாந்தி ரோஷதய சாந்திஹி, வனஸ்பதய சாந்திர் விஸ்ரவே தேவாஹ சாந்திர் பிரம்ம சாந்திஹி, சர்வம் சாந்திஹி சாந்திரேவ சாந்திஹி சாமா சாந்திரேதி ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள், இந்த வகையில் பிரார்த்தனை செய்யும் பூமியைச் சேர்ந்தவர்கள். பாரதம் என்றுமே உலக அமைதிக்காகவே பணியாற்றி வந்திருக்கின்றது. 1950 தசாப்தம் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளில் பாரதம் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் விஷயம். ஏழ்மையை அகற்றவும் சூழல் மாற்றம் மற்றும் தொழிலாளர்களோடு தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதிலும் பாரதம் முன்னணி பங்கினை ஆற்றி வந்திருக்கிறது. இவை தவிர யோகக்கலை மற்றும் ஆயுஷினை பிரபலமாக்கவும் பாரதம் உலக சுகாதார நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றி வருகின்றது. மார்ச் 2021ஆம் ஆண்டிலே உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்னவென்றால், பாரத நாட்டின் பாரம்பரியமான சிகிச்சை முறைகளுக்கென ஒரு உலகளாவிய மையத்தை நிறுவன தீர்மானித்திருக்கிறது என்பதுதான். நண்பர்களே, ஐக்கிய நாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலே எனக்கு அடல் அவர்களின் சொற்கள் நினைவிற்கு வருகின்றன. 1977ஆம் ஆண்டிலே அவர் ஐக்கிய நாடுகளில் ஹிந்தி மொழியில் உரை நிகழ்த்தி வரலாறு படைத்தார். இன்று மனதின் குரல் நேயர்களுக்கு அடல் அவர்களின் இந்த உரையின் ஒரு சிறு பகுதியை ஒலிக்க விழைகிறேன். கேளுங்கள் அடல் அவர்களின் உத்வேகம் அளிக்கும் குரலிலே. இங்கே நான் நாடுகளின் அதிகாரம் மற்றும் மாட்சிமை பற்றி எண்ணமிடவில்லை. எளிய மனிதனின் கண்ணியம் மற்றும் முன்னேற்றம் மட்டுமே என்னை பொறுத்த மட்டிலே அதிக மகத்துவம் வாய்ந்தது. நிறைவாக நமது வெற்றிகளும் தோல்விகளும் ஒரே அளவுகள் கொண்டே அளக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே ஒட்டுமொத்த மனித சமூகம் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுவர் சிறுமியருக்கும் நீதியும் கண்ணியமும் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். நண்பர்களே, அடல் அவர்களின் இந்த சொற்கள் இன்றும் கூட நமக்கு பாதையை காட்டுகிறது. இந்த பூமியை மேலும் சிறப்பானதாக மேலும் பாதுகாப்பானதாக ஆக்க பாரத நாட்டின் பங்களிப்பு உலகம் முழுவதற்கும் மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே,
சில நாட்கள் முன்பாகத்தான் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியன்று நாம் காவலர் நினைவு தினத்தை கடைபிடித்தோம். காவலர்களின் எந்த சகாக்கள் நாட்டுப்பணியில் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்களோ இந்த நாளன்று நாம் அவர்களை சிறப்பான வகையிலே நினைவிலே கொள்ளுகிறோம். இன்று நான் நம்முடைய இந்த காவலர்களோடு கூடவே அவர்களின் குடும்பத்தாரையும் நினைவிலே கொள்ள விடுகிறேன். குடும்பத்தின் ஒத்துழைப்பும் தியாகமும் இல்லாமல் காவல்துறை பணி போன்ற சிரமமான சேவை புரிவது என்பது மிகவும் கடினமானது. காவல்துறை சேவையில் இணைந்திருக்கும் மேலும் ஒரு விஷயம் குறித்து நான் மனதின் குரல் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இராணுவம் மற்றும் காவல்துறை போன்ற சேவைகள் ஆண்களுக்கானவை என்ற கருத்து முன்பெல்லாம் நிலவியிருந்தது. ஆனால் இன்றோ அப்படியல்ல. காவல்துறை ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பணியகத்தின் புள்ளி விவரப்படி கடந்த சில ஆண்டுகளில் பெண் காவலர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இவர்களின் எண்ணிக்கை 105,000ஆக கிட்டத்தட்ட இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு வரை இது 2 பங்கிற்கும் அதிகமாகி கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது 215,000 எட்டியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் மத்திய ஆயுதமேந்திய காவல் படையினரிடத்திலும் கூட கடந்த 7 ஆண்டுகளில் பெண்களின் எண்ணிக்கை 2 மடங்காகியிருக்கிறது. மேலும் நான் வெறும் எண்ணிக்கை பற்றி மட்டுமே பேசவில்லை. இன்று தேசத்தின் பெண்கள் மிகவும் கடினமான பணிகளையும் முழு சக்தியோடும் தன்னம்பிக்கையோடும் புரிந்து வருகிறார்கள். எடுத்துக்காட்டாக பல பெண்கள் இப்போது மிகவும் கடினமானதாக கருதப்படும் பயிற்சிகளில் ஒன்றான சிறப்பு திறன் கொண்ட வனப்போர் பயிற்சி கமாண்டோக்களுக்கான பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் நம்முடைய கோப்ரா படைப்பிரிவின் அங்கத்தினர்களாக ஆவார்கள். நண்பர்களே, இன்று நாம் விமான நிலையங்களுக்கு செல்லுகிறோம், மெட்ரோ நிலையங்களுக்கு செல்லுகிறோம். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் துணிச்சலான பெண்கள் புரிதல் தேவையான ஒவ்வொரு இடத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். இதன் மிக ஆக்கப்பூர்வமான தாக்கம் நமது காவல்துறையோடு கூடவே சமூகத்தின் மனோபலத்தின் மீதும் ஏற்பட்டு வருகிறது. பெண் பாதுகாப்பு பணியாளர்கள் இருப்பதால் மக்களிடத்திலே, குறிப்பாக பெண்களிடத்திலே இயல்பானதொரு நம்பிக்கை பிறக்கிறது. தங்களில் ஒருவராக அவர்களை பெண்கள் பார்க்கிறார்கள். பெண்களின் புரிந்துணர்வு காரணத்தால் மக்கள் அவர்கள் மீது அதிக நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். நமது இந்த பெண் காவலர்கள் தேசத்தின் லட்சக்கணக்கான பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக உருவாகி வருகிறார்கள். நான் பெண் காவலர்களிடத்திலே விடுக்கும் வேண்டுகோள், பள்ளிகள் திறந்த பிறகு தங்கள் பகுதிகளில் இருக்கும் பள்ளிகளுக்கு அவர்கள் சென்று பெண் குழந்தைகளோடு உரையாட வேண்டும் என்பதுதான். இந்த உரையாடல் காரணமாக நமது புதிய தலைமுறையினருக்கு புதிய பாதை திறக்கும் என்பது எனது நம்பிக்கை. இனிவரும் காலத்தில் மேலும் அதிக எண்ணிக்கையில் பெண் காவலர்கள் காவல்துறை பணியில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள், நமது தேசத்தின் புதுயுக காவல் பணிக்கு தலைமை ஏற்பார்கள் என்று விழைகிறேன். என் மனம் நிறை நாட்டுமக்களே, கடந்த சில ஆண்டுகளிலே நமது தேசத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எந்த வேகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றால், இது குறித்து நான் மனதின் குரலிலே பேச வேண்டும் என்று நேயர்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். இன்று நான் பகிரவிருக்கும் இந்த விஷயம் நமது தேசம், குறிப்பாக நமது இளைஞர்கள், நமது சிறார்கள் வரை அனைவரின் கற்பனைகளில் படர்ந்திருக்கும் ஒன்று. அதுதான் ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றியது. சில ஆண்டுகள் முன்பு வரை ட்ரோன் என்ற சொல் காதிலே விழுந்தவுடன் மக்கள் மனதிலே முதலில் எழும் உணர்வு என்ன? இராணுவம், ஆயுதங்கள், போர் பற்றியதுதான். ஆனால் இன்று நமது பல திருமணங்கள், பல விழாக்களில் நாம் ட்ரோன் வாயிலாக படம் பிடிப்பதை, காணொளிகளை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ட்ரோனின் பயணம், அதன் சக்தி இந்த மட்டோடு நின்றுவிடவில்லை. நமது கிராமங்களின் நிலப்பரப்பை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் தயாரிப்பு பணிகளில் ட்ரோன்களை ஈடுபடுத்தும் உலகின் முன்னோடி நாடுகளில் ஒன்றாக பாரதம் இன்று ஆகி வருகிறது. சரக்கு போக்குவரத்தில் ட்ரோன்களை பயன்படுத்துவது குறித்து பரவலான வகையிலே பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிராமங்களின் விவசாயத்திற்காகட்டும், வீட்டிற்கு பொருட்களை கொண்டு சேர்ப்பதாகட்டும், பேரிடர் காலங்களில் உதவிகளை கொண்டு சேர்ப்பதாகட்டும், சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பதாகட்டும், ட்ரோன்கள் நமது அனைத்து தேவைகளுக்கும் தயாராக வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இவற்றிலே பல துறைகளில் தொடக்கம் செய்யப்பட்டாகிவிட்டது. எடுத்துக்காட்டாக சில நாட்கள் முன்பாக
குஜராத்தின் பாவ் நகரில் ட்ரோன்கள் வாயிலாக வயல்களில் நானோ யூரியா தெளிக்கப்பட்டது. கோவிட் தடுப்பூசி இயக்கத்திலும் கூட ட்ரோன்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்தன. இதை நாம் மணிப்பூரிலே பார்க்க முடிந்தது. ஒரு தீவிற்கு அங்கே ட்ரோன் வாயிலாக தடுப்பூசி கொண்டு சேர்க்கப்பட்டது. தெலங்கானாவிலே ட்ரோன்கள் வாயிலாக தடுப்பூசிகள் கொண்டு சேர்க்கும் சோதனை ஓட்டங்கள் முடிந்தாகிவிட்டன. இது மட்டுமல்ல, இப்போது கட்டமைப்பின் பல பெரிய திட்டங்களின் மீது கண்காணிப்பு செய்ய வேண்டியும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நான் ஒரு இளம் மாணவனை பற்றியும் படித்திருக்கிறேன். இவர் தனது ட்ரோன் உதவியோடு மீனவர்களின் உயிர்களை காக்கும் பணியை செய்திருக்கிறார். நண்பர்களே, முன்பெல்லாம் இந்த துறையில் ஏகப்பட்ட விதிமுறைகள், சட்டங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்பட்டு ட்ரோன்களின் மெய்யான திறமை சாத்தியமாகாமலேயே இருந்தன. எந்த தொழில்நுட்பத்தை நல்லதொரு சந்தர்ப்பமாக நாம் காண வேண்டுமோ அது சங்கடமாக பார்க்க தொடங்கப்பட்டது. ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் ட்ரோன்களை பறக்க விரும்பினால் இதற்கு உரிமம் மற்றும் அனுமதி என்ற முறையில் இருந்த கட்டுப்பாடுகளைக் கண்டு மக்கள் அந்த திசைக்கே ஒரு கும்பிடு போட்டார்கள். இந்த மனோநிலையை மாற்ற வேண்டும், புதிய போக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஆகையால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று தேசத்தின் ஒரு புதிய ட்ரோன் கொள்கையை அறிமுகப்படுத்தினோம். இந்த கொள்கை ட்ரோன்களோடு தொடர்புடைய தற்போதைய மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இப்போது பல படிவங்களை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. முன்பிருந்ததைப் போல அதிக கட்டணத்தை செலுத்தவும் தேவையில்லை. இந்த புதிய ட்ரோன் கொள்கை வந்த பிறகு பல ட்ரோன் ஸ்டார்ட் அப்புகளில் அயல் நாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். பல நிறுவனங்கள் உற்பத்தி அலகுகளையும் ஏற்படுத்தி வருகின்றன. தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படைகள் பாரத நாட்டு ட்ரோன் நிறுவனங்களுக்கு 500 கோடிக்கும் அதிகமான தேவை ஆணைகளை வழங்கியிருக்கின்றன. இது ஒரு தொடக்கம்தான். நாம் இங்கே தாமதப்பட்டு விடக்கூடாது. ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முன்னணி நாடாக நாம் மாற வேண்டும். இதற்காக அரசும் சாத்தியமான அனைத்து முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருகிறது. ட்ரோன் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட பிறகு உருவாகியிருக்கும் சந்தர்ப்பங்களால் பயனடைவது பற்றி கண்டிப்பாக நீங்கள் சிந்தியுங்கள், முன்வாருங்கள் என்று நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, உத்தரப்பிரதேசத்தின் மேரட்டைச் சேர்ந்த மனதின் குரலின் நேயர் ஒருவரான திருமதி பிரபா சுக்லா அவர்கள் தூய்மை இயக்கம் தொடர்பான கடிதம் ஒன்றினை எனக்கு எழுதியிருக்கிறார். அதிலே, பாரத நாட்டிலே நாம் பண்டிகைகளின் போது தூய்மையை கொண்டாடுகிறோம். இதைப் போலவே நாம் தூய்மையை ஒவ்வொரு நாளும் நமது வழக்கமாகவே ஆக்கிக் கொண்டோம் என்றால் நாடு முழுவதுமே தூய்மையாகிவிடும் என்று எழுதியிருக்கிறார். பிரபா அவர்களின் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கேதான் உடல் நலமும் இருக்கிறது. எங்கே உடல் நலம் இருக்கிறதோ அங்கேதான் வல்லமை இருக்கிறது. எங்கே வல்லமை இருக்கிறதோ அங்கேதான் நிறைவு இருக்கிறது. ஆகையால் தானே தூய்மை பாரதம் இயக்கத்தின் மீது தேசம் இத்தனை அதிக அழுத்தம் அளித்து வருகிறது. நண்பர்களே, ராஞ்சியின் ஒரு கிராமமான சபாரோம் நயாசராய் பற்றி தெரிந்து கொள்ளும் போது இதமாக இருந்தது. இந்த கிராமத்திலே ஒரு குளம் இருந்தது. மக்கள் இந்த குளக்கரையிலே திறந்த வெளியிலே மலஜலம் கழித்துக் கொண்டிருந்தார்கள். தூய்மை பாரதம் இயக்கத்தின்படி அனைவருடைய இல்லங்களிலும் கழிப்பறைகள் கட்டப்பட்ட பிறகு ஏன் நாம் கிராமத்தை தூய்மைப்படுத்துவதோடு கூடவே அழகானதாகவும் ஆக்கக்கூடாது என்று கிராமவாசிகள் சிந்தித்தார்கள். அப்புறம் என்ன, அனைவருமாக இணைந்து குளக்கரை பகுதியில் ஒரு பூங்காவை அமைத்தார்கள். இன்று இந்த இடம் மக்களுக்கான, குழந்தைகளுக்கான ஒரு பொதுவிடமாகிவிட்டது. இதனால் கிராமம் முழுவதன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு போனது. மேலும் நான் சத்தீஸ்கரின் தேவூர் கிராமத்து பெண்கள் பற்றியும் கூற விரும்புகிறேன். இங்கே இருக்கும் பெண்கள் ஒரு சுய உதவிக் குழுவை நிர்வகித்து வருகிறார்கள். அனைவருமாக இணைந்து கிராமத்தின் தெருமுனை சந்திப்புகளிலே, சாலைகளிலே, கோயில்களிலே தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாதைச் சேர்ந்த ராம்வீர் தம்வர் அவர்களை மக்கள் குள மனிதன் என்றே பெயரிட்டு அழைக்கின்றார்கள். ராம்வீர் அவர்கள் இயந்திரவியல் படிப்பு படித்த பிறகு வேலை பார்த்து வந்தார்.
ஆனால் அவருடைய மனதிலே தூய்மை சுடர்விடத் தொடங்கியது. தனது வேலையை துறந்து குளங்களை தூய்மை செய்யும் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ராம்வீர் அவர்கள் இப்போது வரை ஏகப்பட்ட குளங்களை துப்புரவு செய்து அவற்றை மீள் உயிர்ப்பித்திருக்கிறார். நண்பர்களே, தூய்மை தொடர்பான முயற்சிகள் எப்போது முழுமையாக வெற்றி பெறும் என்று சொன்னால், இதோடு கூட குடிமகன் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பினை உணரும் போதுதான். இப்போது தீபாவளியின் போது நாம் நமது இல்லங்களை தூய்மையாக்கும் பணிகளிலே ஈடுபட்டிருப்போம். ஆனால் இந்த வேளையிலே நமது வீட்டுடன் கூடவே நமது அக்கம்பக்கமும் தூய்மையாக துப்புரவாக இருக்க வேண்டும் என்பதிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். நமது வீடு தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது. நமது வீட்டு குப்பைகளை நமது வீட்டிற்கு வெளியே தெருக்களில் போட்டுவிடக் கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தூய்மை பற்றி பேசும் நேரத்தில் தயவு செய்து ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை நாம் ஒரேடியாக விட்டொழிப்பதையும் மறந்துவிடக்கூடாது. வாருங்கள், தூய்மை பாரதம் இயக்கத்தின் உற்சாகத்தை குறையவிடமாட்டோம் என்று நாம் உறுதியேற்போம். நாம் அனைவருமாக இணைந்து நமது நாட்டை முழுமையான வகையிலே தூய்மையானதாக மாற்றுவோம், தூய்மையாக வைத்திருப்போம். எனதருமை நாட்டு மக்களே, அக்டோபர் மாதம் முழுவதும் பண்டிகைகளால் அலங்கரிக்கப்படுகிறது. சில நாட்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. தீபாவளிக்கு பிறகு கோவர்தன் பூஜை, பிறகு பைதூஜ், இந்த மூன்று பண்டிகைகளோடு கூடவே சட் பூஜையும் வரவிருக்கிறது. நவம்பரில்தான் குருநானக் தேவின் பிறந்த நாளும் வருகிறது. இத்தனை பண்டிகைகள் ஒரு சேர வரும் வேளையில் இவற்றுக்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் முன்பேயே தொடங்கப்பட்டுவிடும். இப்போதிலிருந்தே நீங்கள் பொருட்களை வாங்கும் திட்டமிடலில் ஈடுபட்டிருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதில்லையா, வாங்குவதென்றால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம், வோக்கல் ஃபார் லோக்கல். நீங்கள் உள்ளூர் பொருட்களை வாங்கினால் உங்களுடைய பண்டிகைகளும் பிரகாசிக்கும். ஒரு ஏழை சகோதர சகோதரி, ஒரு கைவினைஞர், ஒரு நெசவாளியின் வீட்டிலேயும் பிரகாசம் ஒளிகூட்டும் இல்லையா? இந்த இலக்கை நாம் அனைவருமாக இணைந்து தொடங்கினோம். இந்த முறை பண்டிகைகளின் போது இதற்கு மேலும் வலுகூட்டப்படும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதிகளில் இருக்கும் உள்ளூர் பொருட்களை வாங்குங்கள். இவற்றை பற்றி சமூக ஊடகங்களில் பகிரவும் செய்யுங்கள். உங்களுடன் இருப்போருக்கும் இது பற்றி சொல்லுங்கள். அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். இதைப் போலவே ஏராளமான விஷயங்கள் குறித்து அலசுவோம். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள். வணக்கம்.